வணக்கம். சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கர் கணேஷ். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சேஞ்ச் த ரூல் ஆஃப் லாக்கர், அதாவது நம்ம நகை பணம் சொத்து பத்திரம்லாம் லாக்கரில் வைப்போம் சேஃப்டிக்காக. அது அந்த ரூல் ஒன்று இருந்தது, அந்த ரூல் இதை பிரேக் பண்ணிவிட்டு இப்போ வேறு ஒரு ரூல் கொண்டு வந்திருக்காங்க. லாக்கர் வந்து வைக்கிறது வந்து சேஃப்டி அப்படின்னு சொல்லி எல்லாரும் அங்கே கொண்டு நம்ம மதிப்புத்தக்க பொருட்களெல்லாம் வைக்கிறோம். எந்த அளவுக்கு சேஃப்டி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஆர்பிஐ வந்து இப்போ ரூலை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ரூல் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதாவது லாக்கரில் உள்ள பணம் நகைகள் இதெல்லாம் திருடு போயிடுச்சு அப்படின்னா, நீ என்ன பணம் கட்டுறீங்களோ லாக்கருக்கு, அந்த பணத்துக்கு 100%, அதாவது 100 மடங்கு பணம் வந்து காம்பன்சேஷனாக கொடுக்கப்படும். அதாவது காம்பன்சேஷன் கொடுக்கப்படும். அந்த நகை பணம் தொலைஞ்சது அது வேற, நகை பணம் பத்திரம் தொலைஞ்சதும் வேற. இப்போ ஒரு மாதத்துக்கு 2000 ரூபா கட்டுறீங்க அப்படின்னா டெபாசிட் இருக்கும், 2000 ரூபா கட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 100% வந்து காம்பன்சேஷனாக கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இன்னொன்று, சேஃப்டி மெஷருக்கு வந்து இப்போலாம் வந்து சைன் பண்ணிவிட்டு உள்ளே போய் நம்ம போய் எடுத்துகிட்டு பார்த்துட்டு வந்துடலாம் லாக்கரில். இப்போவும் அதே மாதிரி தான். ஆனால் வந்து உள்ளே போகும்போது என்னென்னா, யார் வந்து லாக்கரில் வச்சிருக்கா, அந்த லாக்கர் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் வரும், அலர்ட் மெசேஜ், இந்த மாதிரி உங்கள் லாக்கர் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. இது எதுக்காக அப்படின்னா, வேற யாரும் உங்க லாக்கரை வந்து ஓபன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த மெசேஜ் வந்து உங்களை அலர்ட் பண்ணிரும். அதுக்காக இந்த மெசேஜ் பரிமாற்றம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு ஆர்பிஐயால. இன்னொன்று வந்து, சிசிடிவி கேமரா உள்ள வைக்கிறாங்க. அதாவது லாக்கருக்குள்ள யார் வராங்க யார் போறாங்க அப்படின்னு தெரியறதுக்காக சிசிடிவி கேமரா வந்து உள்ள வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்பிஐ சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம் வந்து, டிரான்ஸ்பேரன்சி இருக்கணும், லாக்கர் அவைலபிலிட்டி இருக்கா, இல்லை எத்தனை லாக்கரில் எத்தனை லாக்கர் அவைலபிலிட்டி இருக்குது, எத்தனை லாக்கர் வந்து இது அனுமதி இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறதுக்காக வந்து டிஸ்பிளே வந்து வெளியே கொடுக்க சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து அந்த டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா 100 லாக்கர் இருக்குன்னா 60 லாக்கர் வந்து ஃபுல்லாக இருக்குது, 40 லாக்கர் வந்து இன்னும் எம்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியணும் அப்படிங்கிறதுக்காக வந்து அந்த ஃபெசிலிட்டிஸை வந்து கொடுத்துருக்குறாங்க. இன்னொரு ஒரு ஃபெசிலிட்டிஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த ரூல்ஸ்லாம் வந்து இப்போ வந்து ஆர்பிஐ வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லி பேங்க்குகளுக்கு சர்க்குலர் அனுப்பியிருக்காங்க. அதனால் இனிமேல் வந்து இந்த ரூல் தான் இம்ப்ளிமெண்டாக இருக்கும். நன்றி, வணக்கம்.